Thank you.
Thank you.
கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நான் உயிர்த்தெழுந்ததின் போது அவன் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கும் தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இந்த எழுத்து
தண்ணீர்கள் கட்டப்பட்டன. அந்த தண்ணீர்களே அந்த இறந்த முதலாவது அழியாத அறிவிற்கு அங்கே அது பதப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த உடல் அழியாமல் இருப்பதற்கு பாண்டிய நாட்டிலிருந்து பழனி சம்பந்தமான மலைப்பொருள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. எனவே எகிப்திய தமிழர்களுக்கும் எகிப்திய அந்த மம்மியர்கள் சொல்லப்படுகின்ற இறந்தவரின் உடலுக்கும் தமிழ்நுடைய சித்தலைக்கும் ஒரு சுவர் இருக்கிறது தெரிகிறது. அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு மன வாழ்க்கைக்கு எழுதினார்கள். அதற்கு ஒரு சிந்தனை இருந்தது. இஸ்லாம் சமயத்திலே குரானிலே சொல்லப்படுகிறது அருமையான வார்த்தை. அதே அவர்கள் சொல்கிறார்கள், இறந்தவர்கள் அங்கே விண்ணகத்திலே மாமண்டலத்திலே ஒரு பெரிய விருந்தியில் பங்கெடுக்கிறார்கள். அருள்துறை உணவு மகிழ்ச்சியான ஒரு சூழல். எனவே கடவுள் நல்லவர்களுக்கு குறைந்த ஒரு விருந்து இறைவனோடு கூடிய ஒரு விருந்துதான் இந்த விருந்து என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே இந்துத்துவ சிந்தனை சொல்கிறது சம்சாரா என்று சொல்கிற பொழுது அந்த திறனை சொற்களே அங்கே மனத்தினுடைய ஆன்மாவானது ஏழு முறை பிறப்பை பெறுவதற்கு தகுதி உடையதாக இருக்கிறது. ஏழாவது முறை அது ஆண்டு அந்த நிலையான ஒளியோடு ஒளியாக கலந்து விடுகிறது என்று சொல்கிறது. எனவே அந்த சிந்தனையை இந்த மனிதனுடைய ஆன்மா சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு குருவை ஒருவன் கொண்டுவிட்டான் அவன் தனித்தியாக சிறப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதுவும் சொல்கிறது இறப்பை கடந்து ஒரு வாழ்வு உண்டு என்று. கிறிஸ்தவர்களை பொறுத்தவற்றிலே மிக தெளிவாக அகத்தினாருடைய எழுத்துக்கள் மனிதனுடைய அந்த இறப்பானது விண்ணக பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்கிறது என்று சொல்கிறது. அங்கே சோழனை சொல்கிறார், நாம் இறப்புக்கு பின்னால் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது முகம் முகமாக நேரடியாக காண்போம் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அருமையான ஏழை மக்களை, இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இவருக்கு 72 ஆவலை வயதை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறது, கருவறையில் இறங்குகிறது, பிறந்த வீட்டிற்குள் இறந்துவிடுகிறது, திருமணம் மீது ஒரு சில ஆண்டுகள் மாதத்திற்குள் இறந்துவிடுகிறது. ஆனால் இறைவன் இவரை ஆசிரியர் நிரப்பி இவருடைய மனைவிக்கு இத்தனை ஆண்டுகளாக கண்ணுக்கு புறப்படுகிற விதத்தில் ஒரு கணவனாக இருந்து அங்கே உடன் நிறுத்தி செய்திருக்கிறார். இது ஒரு கொடை. இந்த பாக்கியம் எத்தனை பெண்களுக்கு கிடைக்கவில்லை. அதுபோல பெற்றெடுத்த பிள்ளைகள் மூவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தந்தையாக ஒரு தாத்தாவாக அங்கே வழிபடுத்துகிற பொழுது இவரது காலம் எங்களுக்கு ஒரு தாத்தாவாக தந்தையாக நிலையிலே நாம் அங்கே பார்க்கிறோம். 72 வயதில் சொல்லும் பொழுது அந்த இவ்வளவு காலம் கொடுத்தியவை எந்த ஒரு அந்த நன்றி உடனாவது இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, இறப்பு என்பது கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கை மாறுபடுகிறது என்று ஏற்படவில்லை. இது உயிர்த்தின் காலம். இந்த உயிர்ப்பின் காலம் இயேசு சாமி கொடுக்கை உழைத்து சாமி கொடுமுறையை தகர்த்து உயிர்ப்பு உண்மை மறவாழ்வு நம்பிக்கையை கொடுத்திருக்க ஒரு காலம். வட்டக்கரையை திறந்து இந்த வட்டக்கரையிலே தன்னுடைய உடலை இந்த மண்ணுக்கு உலகாக்கி வைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கக்கூடிய ஒன்று, அவர் இன்னிலிருந்து பார்த்தார் இதனுடைய இறுதி பயணத்திற்கு 7 பொருட்கள் முழுமையை குறிக்கின்ற 7 திருவருட்சாதனத்தை ஒரு மாதத்திற்கு 7 வருகக்கூடிய அந்த 7 பொருட்கள் இவ்வளவு உறவினர்களின் நண்பர்களை வசிக்கிறார்கள் ஆமையை இருக்கிறார்கள் பார்த்த பொழுது அவரும் உண்மையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு உன்னதை கூட்டுக் கொண்டிருப்பார். அந்த நிலையை பார்க்கும் பொழுது இது இவர் உண்மை சிறப்பாக இருப்பதனால் ஆண்டவை வளர்ந்து பக்கத்தில் ஆவதற்கு வாய்ப்பு கொடுப்பதனால் இவரை கொடுத்தும் மகிழ்வார்.
நாமும் ஆண்டவருக்கு நன்றி கலந்து ஒரு சிறிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். எனவே தான் புகைப்படங்கள் அங்கே உடன் பேரை என்று இவருடைய இறுதி பயணத்தை நாம் நினைவு கூறுவதற்காக. ஏனென்றால் இறந்தவர்களை நினைவு கூறுகின்றவர்கள் மிக குறை, இல்லை இறந்தவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் திரும்பியும் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதும் அது துன்பம்தான், எப்பொழுதும் அது வேதனைதான். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று செய்தி ஒரு கல்வியை உடைத்து பார்த்தால் அந்த உடைத்த இடமானது மாறாக அது வடிந்து கொண்டே இருக்கும். அந்த கல்வி செய்தியிலேயே கண்ணியும் செல்வியில்தான் அந்த பால், ஆனால் உடைக்கப்பட்ட அது துண்டாவது இன்னொரு இடத்தில் ஒரு மனுக்குள் ஊக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு புதிய கல்வி குடும்பத்தை உருவாக்குகிறது. அதுபோலத்தான் இவருடைய துயரம் இன்னொரு இடத்திலே மகிழ்ச்சியாக மாறுவதற்கு உடைக்கப்பட்டது. இயேசுவின் வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் கோபங்களை மன்னித்து மன்னித்தாலுடைய அது அப்படியே இருக்கும் பலன் தராது என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் பலன் தருவதற்காக இந்த மாதத்தின் 22 தேதி ஆண்டவர் அந்த அமெரிக்க நாட்டிலே ஒரு மகிழ்ச்சியான அவரை எடுத்துக் கொண்டார். எனவே துறையவர் கேட்டால் அவரை சொல்றார், இறைவா உமக்கு நன்றி என்று சொல்றார். இந்த நேரத்திலே திருமணம் வைப்பதா என்று கேட்கும் பொழுது இல்லை நரக வைப்பதா என்று சொல்லும் பொழுது இந்த நரகையை நான் எடுத்தேன். எதற்காக என்று சொன்னால் இவரிடம் காணப்பட்ட ஒரு பணிவு அந்த இந்துத்துவ தத்துவத்திலே குருக்களை மதிக்கின்றவர்கள் வேறு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. குருக்களை மதிக்கின்றவர்கள் நன்றியா பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே குருக்களை மதிக்க தெரிந்தவராக எனக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இறை ஊழியர்களை மதிக்க தெரிந்தவர் இறைவனை ஆசிரியை தெரிந்தவராக இருக்கின்றார். இவர் ஒரு கண்புள்ள மனிதராக இருந்ததையும் நாம் பார்க்கக்கூடிய ஒற்றுமை கூறியிருக்கிறோம். நாம் இன்று இந்த பணியிடத்தில் இருந்து இவரை பற்றி இந்த வார்த்தைகளும் இவருடைய இன்னும் சிறப்பு முடியாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். இவர்தான் இவர் எந்த வீட்டிலிருந்து எடுத்து தொடரப்பட்டாலும் அந்த வீட்டிலிருந்து எங்களை அழைத்து செல்கிறது. ஆம், இவருடைய சமூகத்தில் சுமையை தேடி வந்து கொள்வது அருமையான ஒரு பெரிய மகிழ்ச்சியை கருத்து மகிழ்ச்சியை அவர் தன்னையே இதை ஏற்றுகிறேன் என்று சொன்னார். நானும் உண்மையான ஒரு பணக்காரமாக உதவி கொடுத்து அமைகின்ற பொழுது இவர் ஒரு பணக்காரராக இருக்கிறார். இவருடைய சிந்தனையை இவருடைய இதை பார்க்கும் பொழுது நான் தம்பியுடையதான், என் தம்பி சத்துவதை பார்க்கும் பொழுது அவருடைய பண்பு, அவருடைய துணையாரின் பண்புகள், அவர் உடலுடன் பண்புகள், பேருடைய பண்புகள் அங்கே உயர்ந்த சிந்தனையை கொடுத்தது. எனவே இந்த இடத்திலிருந்து இவருடைய இழப்பை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஆலயத்தை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆ, அருமையான இறைவர்களே, இங்கு கிறிஸ்து இறப்பை சந்தித்தார், உயிர்த்து நிற்காமல் இறப்பை தெரிந்தார், விண்ணப்பத்திற்கு நம்மை அழைத்து நம்ம பேரின்பத்திலே முகமுகமாக காணுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே அவருடைய முகத்தை ஏற்று இந்த 7 பார்க்கின்ற பாக்கியத்தை இவர் பெற்றிருக்கார் என்றால் இவர் துயர் துயர்ந்து சொல்கிறவர்களிடமிருந்து நம்மை போகிறவர்களுக்கு நம்பிக்கையோடு நோக்கி இறைவனுடன் வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு ஆசிரியர் செய்கிறார். எனவே இவருடைய இழப்பிலே இறைவனுக்கு நன்றி செல்வோம். இவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நல்ல பண்புகளை மற்றொரு ஏற்றுக்கொள்வோம். இருப்பினும் அந்த பிரிவு துயரம், அந்த துயரமானது மீண்டும் ஒரு வாழ்வை தருகிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இவருடைய இந்த இறுதி பங்கேற்பு திருப்பவையும் இறுதி பயணத்தையும் இறைவனை நன்றி செலுத்துவோர் எண்ணி இவருடைய சினிமா வேண்டப்படுகிறவர்களுக்கு நாம் சிறிது நேரம் ஆண்டவரிடம் மக்காகிறோம். ஆண்டவரின் அந்த கைகள் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரின் கைகளுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் உலகத்திலே தலை சிறந்த பாக்கியமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே சிந்திப்போம், நாம் ஒரு நாள் வீரர்களாக மரணத்தை சந்திப்போம். நாம் கூடைகளாக அல்ல, வீரர்களாக சந்திப்பதை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு, மறை சாட்சியை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளோ அந்த அழைப்பு நமக்கு மிக தொடர்ந்து இப்பகுதியை மனசாய்வோம். ஆம்,
சிறப்பாக நீங்கள் பிரதமர் பிரான்சிஸ் ஆயிரத்தில் அருள்மணியாளர்கள் துறையில்
நீர் உலகிலிருந்து உங்களை அழைத்துக் கொண்ட என்னுடைய சகோதரர் துரை அவர் அவர் திருமணம் திருமணத்தை சாலையை அவர்களோடு ஒன்றாக எடுக்கப்பட்டது போல உயிர்த்திலும் அவரை போகும் எதிர்கட்சியோ மேலும்
நம்முடைய எல்லா சாதிகளையும் கொடுத்ததெல்லாம் திருப்பி மனிதர்கள் கொண்டு வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து
அவரது குடும்பத்தில் அல்லது உறவினர்கள் வீட்டில் அல்லது
அதற்கு பணம் இருப்பதுதான் வழக்கம். ஆனால் ஒரு சிலர் தான் இவர்கள் அனைவருக்கும் பாடமாக இருப்பார்கள். அவர்களை குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்குமே சரமாக மட்டுமல்ல பாவமாக வாழ்த்து மறைந்திருக்கிறார்கள். நாங்கள் சில உறவினர்கள் வீடுகளில் நடக்கின்ற அல்லது அவர்களோடு நாங்கள் நண்பர்களும் உறவினர்களும் தேர்ந்தெடுக்கின்ற போது ஒரு அதிசயமான ஒரு சந்தை நான் அவர்களிடத்தில் சொன்னது எங்களுக்குள் சில நேரங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த வாதத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாதம் செய்யவில்லை. ஆனால் நான் சொன்னவர்கள் இந்த நேரத்தில்தான் எங்கள் அமைதிப்படுத்தி அமைதியாக இருந்து வாதத்தில் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, வாதத்தை தவிர்ப்பதுதான் வெற்றி என்பதை எங்களுக்கு விளக்கி நடந்தையில் நாங்கள் நடக்க தவிர்த்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் எத்தனையோ திருமணம் அவர்கள் வாழ்நாட்களை நடத்தி வைத்திருக்கின்றார்கள், எத்தனையோ குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நேரத்திலும் எந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகம் யாருக்கு இருந்தாலும் உடனே போன் செய்து கேட்டால் அதற்கு அந்த நேரத்தில் விருது கிடைக்கும். இது காலை கூட சென்னையிலிருந்து எனது நண்பர்க்கும் செய்து கொஞ்சம் காலத்திற்கு முன்னால் மிகவும் புகழ்வாய்ந்த ஒருவர் ஒருவரை பற்றி சில குறிப்புகள் தேவைப்பட்டு கேட்டார். ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. நிச்சயமாக நான் உடனே ஒரு அண்ணாச்சி இருந்திருந்தால் உடனே அந்த புரட்சி கிடைத்திருக்கும் என்று நாம் அவரை உணர்ந்து விட்டோம். ஒருவரது இழப்பு அந்த குடும்பத்திற்கு இலாபமாக இருப்பது உண்டு, ஒருவர் இழப்பு உறவினர்களுக்கு இலாபமாக இருப்பது உண்டு, ஒருவர் இழப்பு இந்த சமுதாயத்திற்கு இலாபமாக இருப்பது உண்டு, ஒருவர் இழப்பு நாட்டிற்கு இழப்பாக இருந்தது உண்டு. அண்ணாச்சின் துறைமுறையில் இழப்பு யாரையும் அவர்களுக்கு எதிரிகள் யாரும் இருந்தால் அவர்களுக்கும் இழப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இறைவாக அவர்களை அவர்களை பற்றி எத்தனை காலம் வாழ்வோம் என்பது வாழ்க்கை அல்ல, எப்படி வாழ்வோம் என்பதுதான் வாழ்க்கை, எத்தனை நன்றி படித்தோம் என்பது அல்ல வாழ்க்கை, எத்தனை பேருக்கு படிப்பினையாக இருந்தோம் என்பதுதான் வாழ்க்கை, எத்தனை அதிகம் சம்பாதித்தோம் என்பது வாழ்க்கை அல்ல, அதை எத்தனை நியாயமாக சம்பாதித்தோம் என்பதுதான் வாழ்க்கை, எத்தனை உயர்ந்த பகுதியில் இருந்தோம் என்பதெல்லாம் வாழ்க்கை, அது எத்தனை பேருக்கு உதவியாக இருந்தோம் என்பதெல்லாம் வாழ்க்கை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து நிறைவாக இறந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற அண்ணாச்சி துறையவர்களின் ஆத்மா சாந்திபுரம் எங்களது குடும்பத்தில் அனைவருக்கும் மாணவிகளுக்கும் குறிப்பாக அண்ணி பிள்ளைகள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆறுகளுக்கும் இவர்களை வேண்டி முடிக்கிறேன்.
ஒருவரை ஒருவர் நேர்ந்து கொள்ள செய்திருக்கிறோம். ஆறுதலாக இங்கே